ஊர்க்குருவின் அன்பு வணக்கம். நீங்கள் இயற்கை முறையில் தென்னை விவசாயம் செய்ய விருப்பம் உள்ளவரா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அத்திவெட்டி தென்னை இயற்கை விவசாய கூட்டமைப்பை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு வடிவேல் மூர்த்தி கணபதி அவர்கள் எளிய முறையில் அமிர்த கரைசல் தயாரிப்பது எப்படி, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக விரிவாக நமக்கு விளக்குகிறார். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். வாங்க பார்க்கலாம். வணக்கம். என் பேர் வந்து வடிவேல் மூர்த்தி கணபதி. நான் வந்து தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் வட்டம் அத்திவெட்டி தென்னை இயற்கை வேளாண்மை குழுவிலிருந்து நான் இந்த அமுத கரைசல் சேர்த்து வந்திருக்கேன். அதுக்கான மூலப்பொருள் வந்து மொத்தம் 4 பொருட்கள்: மாட்டு கோமியம், தண்ணீர், மாட்டு சாணம், சர்க்கரை. இந்த 4 பொருளை வச்சு அமுத கரைசல் இப்போ நான் தயார் பண்ண போகிறேன். இந்த அமுத கரைசல் வந்து ஒரு அடியுரமாக நிலத்துக்கு, அதாவது நெற்பயிர்களுக்கு அடியுரமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி தென்னைக்கு இது சிறந்த உரமாக பயன்படுத்தலாம். சிறந்த மண் வளம் பெருக்கக்கூடிய உரமாக இதை பயன்படுத்தலாம். இப்போ செய்முறைக்கு போவோம். இப்போ இதோட அளவு வந்து 5 லிட்டரு தண்ணி இருக்கிறதுக்கு, ஒரு 2 லிட்டர் அளவுக்கு கோமியம், ஒரு மாட்டு சாணம் வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு மாட்டு சாணம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை. இப்போ இதில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாட்டு சாணத்தை நம்ம கரைச்சிப்போம். பண்ணிவிட்டு பாருங்க, பாருங்க கொஞ்சம் பாருங்க, அப்புறம் கேள்வி கேட்கும். அப்புறம் சர்க்கரை ஒரு கைப்பிடி அளவு. மாட்டு சாணம் என்ன போட்டுங்க, போடுங்க சர்க்கரை போடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்ம மாட்டு சாணம் சேர்த்துக்கலாம். அப்படிலாம் போடுங்க, எல்லாத்தையுமே போட்டு. நல்லா கலக்கி விட்டுறணும். ஒன்று ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இறுக்கமான மூடி வச்சு இதை மூடிடணும். 24 மணி நேரத்தில் இது வந்து பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு நம்ம பயிர்களுக்கு எடுத்து பயன்படுத்தலாம். தென்னை மரத்துக்கு பயன்படுத்தலாம், நெற்பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். நெற்பயிர்களை பயன்படுத்தணும்னா ஸ்ப்ரே பண்ணும்போது இதில் 1 லிட்டர் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் வடிகட்டி எடுத்துக்கணும். அதேமாதிரி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம். 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம். அடி உரமாக இதை முதல்ல பயிர்களுக்கு வந்து தண்ணி ஓடும்போது ஓடுமலை தண்ணியிலே விடலாம். அதை இல்லை ஸ்ப்ரே பண்ணணும்னாலும் நம்ம இளம் பயிரில் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு பிறகு மீனமிலத்தை பயன்படுத்தலாம். பிறகு வேறு ஏதாவது சந்தேகம்? இப்போ நெல்லுக்கு நான் எத்தனை நாளில் பயன்படுத்தேன், எந்தெந்த டயத்தில்? ஆமாம், அடி உரம், அதாவது இப்போ நம்ம
நடவு நட்டு ஒரு 10-15 நாள் 20 நாள் வரலுமே நம்ம பயன்படுத்தலாம். முதல்ல அடி உரம்னு பயன்படுத்தும் பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்தலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். நிலத்தில் விடணும்னு சொன்னால் தண்ணியிலேயே உடம்ப விடலாம். பயிரானது பயிரில் அடிக்கணும்னு சொன்னோம்னா நம்ம ரேஷியோ வந்து ஒரு லிட்டர் அளவு எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். உடனே ஒரு 3-4 நாள்லேயே அதோடய வளர்ச்சி நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம். இந்த இடுபொருளே வந்து 15 நாள் ஒரு முறை நம்ம பயன்படுத்தலாம். இது வச்சுக்கலாம், நம்ம மூடி வச்சுருந்தோம்னா நம்ம எவ்வளோ நாள் வேணுமோ வச்சுக்கலாம். அது ஒன்று. தென்னை மரத்துக்கு அதே மாதிரி தான், தென்னை மரத்துக்கு இந்த மீனாமிலம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு 5 அடி அதில் 4 மரத்துக்கு நடுவுலையோ ஒரு சின்ன குழி எடுத்து அதில் ஒரு அதுக்கு வந்து தண்ணி கலக்க வேண்டியதில்லை. தென்னை மரத்துக்கு பண்ணும்போது இதே கரைசியில் அப்படியே எடுத்து 1 லிட்டர் எடுத்து ஊற்றிட்டு மட்டையை போட்டு மூடி வச்சுட்டோம்னு சொன்னால் அதில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகம் வரும், மரம் நல்லாயிருக்கும். ஆமாம் 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 ஆ பயிர்கள் நெற்பயிர்களுக்கு நம்ம கீழையும் பயன்படுத்தலாம், இலைவெளியும் பயன்படுத்தலாம். ஆ பண்ணலாம். தென்னை போன்ற பயிருக்கு மண் வழியாக கொடுத்துடலாம். ஆமாம், நிலத்தில் வேர் மூலமாக கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இதோட பயன்பாடு வந்து அடி உரம் தான், அடி உரம் தான். டிஏபி பயன்பாடு பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது போயிடணும், 10 லிட்டருக்கு 1 லிட்டர் 1 லிட்டர் இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த இப்போ இருக்குன்னு வச்சுங்க, இதை நம்ம அளவு நம்ம வயலை பொறுத்து நம்ம இப்போ இந்த 10 லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோம்னா அந்த 10 லிட்டரை வந்து அந்த ஒரு குழி மாதிரி அந்த மடையில் வந்து ஒரு குழி மாதிரி எடுத்து அதில் கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். ஆ அந்த தண்ணி அது போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது எங்கே பாட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும், அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ட்ராப் மெத்தடும் பண்ணலாம். நடவில் வந்து சூள் கட்டுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ அந்த சூள் கட்டும் போது ஒரு ஸ்ப்ரே பண்ணணும், மற்றது பூரா வாய்மடவிலேயே விடுறது. நெற்பயிர் அப்படின்னு வந்துட்டா மொத்தம் 4 விஷயங்களை பயன்படுத்தலாம். அமுத கரைசல அடிப்படையில் பயன்படுத்தலாம், அதுக்கடுத்தது பஞ்சகாவியா பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் மீன் அமிலம் பயன்படுத்தலாம், அப்புறம் தேமு கரைசல். இது பண்ணிட்டோம்னாலே நம்ம நிச்சயமா நல்ல ஈல்டு எடுக்க முடியும். இவ்வளவுதான், இவ்வளவு பண்ணாலே போதுமானது. தென்னையை பொறுத்தல ஊற்றலாம், இப்போ எவ்வளோ நம்மளும் ரேஷியோ ஒன்றும் கிடையாது, எவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக செலவு இல்லாமல் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்குது, நாங்கள் பண்ணி இதை ரிசல்ட் பார்த்துருக்குறேன். இது மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகம்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 99-44-10-53-52. என் பேர் வடிவேல்மூர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எங்கள் இந்த தவறுகளை திருத்திக்கொள்ள அது எங்களுக்கு மிகவும் உதவும். நன்றி, வணக்கம்.